ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுநெல்லி சேனல். நான் உங்கள் பிரியா. ஆஸ் யூஷுவல் இந்த சேனலில் எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கருத்துக்கள், சிந்தனைகள், குட்டி குட்டி திறமை எல்லாம் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு நாட்டு சர்க்கரையை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க நம்ம அடுப்பு யூஸ் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: இளநீர் தண்ணி. நான் இதுக்கு 3 இளநீர் எடுத்திருக்கேன். இங்கே இளநீர் வாங்கும்போது கொஞ்சம் வழுக்கையாக வாங்குங்க, தேங்காயாக இருக்கக்கூடாது. அந்த 3 இளநீரில் உள்ள வழுக்கையெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த இளநீர் பாயசத்தில் சேர்த்துக்குவோம். அரை மூடி துருவின தேங்காய், 4 ஏலக்காய். இதில் பேக்கெட் பால் எதுவுமே யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். 10 முந்திரி எடுத்திருக்கேன். 10 பாதாம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எடுத்திருக்க நாட்டு சர்க்கரையில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க வழுக்கையில் பாதியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீதியை நம்ம மிக்சியில் போட்டு 1/2 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அரை மூடி துருவின தேங்காய், 4 ஏலக்காய் சேர்த்து 2 கிளாஸ் இளநீ தண்ணியில் இதை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த முதல் பால் மட்டும்தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும், அதுதான் திக்காக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம சேகரித்து வச்சாச்சு. இனி நமக்கு அடுப்பில் எந்த வேலையும் கிடையாது. ஒரு பவுலில் இருக்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ ஒரு பவுல் எடுத்து இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். முதல்ல நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வழுக்கை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 அரைச்சி வச்சுருக்க வழுக்கையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கணும். நம்ம இதை முதல்ல காய்ச்சிடுறோங்கிறதுனால இது ஆறிடும். ஆறி தான் இதில் சேர்க்கணும், இல்லைன்னா திரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஓரளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க திக்கான தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டிட்டு நம்ம கண்டன்ஸ் மில்க்கை இதோட ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிச்சமாக இருக்க இளநீர் தண்ணியை இதோட சேர்த்துக்கணும். இந்த பாயசம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இருக்க நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இது மேலே சேர்த்துருவோம். இந்த இளநீர் பாயசத்தை நம்ம கூலிங்கில் வச்சு சாப்பிட்டா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாயசத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. இது 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். 20 நிமிஷம் ஆயாச்சு, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோடையை இனிமையாக கழிக்க குழு குழு பாயாசம் இதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.